வெல்கம் டு ஏஸ் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ்லேருந்து எடுத்த ஒரு சாம்பிள் கொஷன். இந்த மாடலில் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா, மாடுலஸ் ஃபங்க்ஷன்னு அப்படி இன்வால்வ் ஆகுது. மாடுலஸ் வந்து என்ன பண்ணுன்னா, நெகட்டிவ் வேல்யூஸை கூட பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக்கலி இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே மைனஸாக இருக்கலாம், ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்து ஒன்று மைனஸாக இருக்கலாம், இல்லை ஒன்று மைனஸாக இருந்து ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இதுலேருந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 வரலாம். இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு, எக்ஸும் ஒய்யோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 வரும். அதே எக்ஸும் ஒய்யோ தேர்ட் குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 வரும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1, இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் இது ஈக்குவல்ஸ் டு 1. இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன் வரும், 4 லைன்ஸ். இந்த 4 லைன்ஸை வந்து இப்போ நம்ம பிளாட் பண்ண போகிறோம் கிராஃபில். நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்செப்ட்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஒரு வாட்டி ஒன்று 0 வெஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அதே மாதிரி 1 0 வெஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, அப்படி லைன் கிராஃப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து ஒய் 0 பண்ணுறோம்னா எக்ஸ் 1 ஆகிடும். ஸோ இங்கே ஒன்று, அப்படியே ஒய் எக்ஸ் 0 பண்ணுன்னா ஒய் 1 ஆகிடும், அதே மாதிரி இங்கே ஒன்று வரும். ஸோ பேசிக்கலி இது ஒரு இப்படி வரும் லைனு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொஸ்டின் 1. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொஸ்டின் மைனஸ் 1 வந்து சிமிலராக இதுக்கே பேரலலாக இப்படி வரும். அதே மாதிரி பண்ணிங்கன்னா இதுக்கும் வந்துடும். ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு கிடைக்கிற ஏரியா வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து இன்டிகிரேஷனாக கால்குலேட் பண்ணோன்னா, ஸோ கைஸ் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டோட போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை இன்டிகிரேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து லைன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1. நீங்கள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அது இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லு ஸ்கொயரோட இது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வேணும். ஸோ இது இதோட இன்டர்செப்ட்ஸ் வந்து எக்ஸுக்கு வந்து 0 to 1, அதே மாதிரி ஒய்க்கு வந்து அதே மாதிரி 0 to 1. ஸோ இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இன்டிகிரேஷனோட ஃபார்முலா என்னது, இன்டிகிரல் ஆஃப் ஒய் டிஎக்ஸ். இந்த ஒய் வந்து நம்ம எக்ஸ் டேர்ம்ஸில் எழுதிக்கணும். இன்டிகிரல் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் என்னது, எக்ஸோட லிமிட்ஸ் நம்மளுக்கு தெரியும், 0 to 1. இது ஏன் வந்துச்சுன்னா, இதோட இன்டர்செப்ட் வந்து 1, 0. இது வந்து ஆரிஜின், 0, 0 வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி இன்டிகிரேட் பண்ணுறோன்னா, இந்த ஒய்யை வந்து இன்டிகிரேட் பண்ணுறோம். இந்த ஒய் வந்து இந்த லைன் வந்து இங்கேருந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, இங்கேருந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது இப்படி. ஸோ 0 to 1. ஸோ அப்படி வந்திருக்கு இதோட லிமிட்ஸ். ஸோ பேசிக்கலி இது அப்படி இன்டிகிரேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இது வந்து 0 to 1. ஸோ வந்து 1 - 1/2 டைரெக்டாக கிடச்சிடும் நம்மளுக்கு, 1/2 வந்து. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டோட ஏரியா. நம்மளுக்கு ஃபுல் ஸ்கொயரோட ஏரியா வேணும். ஸோ இதை வந்து இன்ட்டு 4 பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஏரியா வந்து 1/2, டோட்டல் ஏரியா வந்து 4 times of A. ஸோ 4 times of 1/2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2. இது ஸ்கொயர் மீட்டர் ஏதோ, இதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், மீட்டர் ஸ்கொயர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எதுனாலும் வச்சுக்கோங்க கைஸ். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.